வெல்கம் டு என்எஃப்சி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐரமீன். இப்போ இந்த ஐரமீன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டப்பில் பார்க்கலாம், ஒரு 4 ஐரமீன் இருக்கும். 1, 2, 3, 4 இருக்குதுங்களா, கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். சைடில் சில்வர் கலர் ப்ளஸ் பச்சை கலர் கோட்டிங்கோடு இருக்கும். இந்த ஐரமீன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது வந்து பூப்ஸ் எல்லாமே கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஐரமீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அக்கறை இந்த மாதிரி வாட்டரில் கிளாஸ் டேங்க்லேயும். இப்போ இந்த ஐரமீன் பார்த்திங்கன்னா டாப் வந்து ஓப்பனாக இருந்தால் ஜம்ப் பண்ணிடுது. சப்போஸ் நம்ம இப்போ பிடிக்க வரோம், ஆள் வர்றாங்க, நடமாட்டம் தெரிஞ்சுன்னா டாப்லேருந்து குதிக்க ட்ரை பண்ணுது. குதிச்சுதுன்னா சாதா மீனை விட அதிகமாக ரொம்ப ஹைட்டாக குதிக்குது. அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது வந்து மேல் ஃபீமேல் அண்டு ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒரே மாதிரி இருக்குது எல்லாமே, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட இல்லாமல். நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த ஐரமீன் பார்த்திங்கன்னா வாய் பார்த்திங்கன்னா அரோனா மாதிரியே இருக்குது. இந்த மேலேருந்து பார்த்திங்கன்னா அரோனா மாதிரி இருக்கும், இதுக்கு ஷார்ப்பாக இது வாய் பார்த்திங்கன்னா இது தெரியுதான்னு பாருங்கள். அப்புறமேட்டு இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லா இந்த மாதிரி கப்பீஸ் இது கூடலாம் அடாப்ட் ஆகிடுது. இந்த மாதிரி சின்ன சின்ன மஸ்கிட்டோஸ் அப்புறம் இந்த மாதிரி ப்ரெட்டு எல்லாமே ஃபீட் எடுக்குது. இதோட ரக்கா பார்த்திங்கன்னா சைடில் ஒரு மாதிரி விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற மீனை விட. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த பார்த்திங்களா தெரியுதுங்களா, இதில் வந்து இந்த மாதிரி தெரியுதுங்களா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, இதுதான் இதோடைய ஸ்விம்மிங் வேகத்துக்கு காரணம்னு நினைக்கிறேன். விங்ஸ் வந்து சைடில் இப்படி விரிஞ்சிருக்கிறது. அப்புறமேட்டு என்ன சொல்கிறது, இது வந்து பேபி ஃபிஷஸ் எல்லாம் பைட் இந்த என்ன நிப்பிங் பண்ணுறதில்ல, அது படுக்கா அது உண்டு வேலை உண்டுன்னு இருக்குது. அப்புறமேட்டு நீங்கள் ஃபீடு போட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு மேலே வந்து பிடிச்சி பிடிச்சி சாப்பிடுது, ஈஸியாக சாப்பிட்றது. அதனால் இதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இந்த ஐரமீனில். இது வந்து ரொம்ப 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 ஈஸி இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. அப்புறமேட்டு என்ன சொல்கிறது, இந்த ஐரமீனை வந்து அக்வேரியமில் ஒரு குரூப்பாக வாங்கி வச்சா தான் அதில் வந்து ஏதாவது ஒன்று ப்ரீட் ஆகி உங்களுக்கு தெரியும். மற்றபடி இதில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சான்ஸ் இல்லை. சப்போஸ் ஃபியூச்சரில் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு ஒரு பார்ட் 2 போடுறேன், ஓகேங்களா. இதை இப்போ பார்க்கலாம். இது வந்து ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருந்தது, அதனால் ஸ்லோ மோஷன் போட்டு எடுத்தேன். இது வந்து ஒரு கேப்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான், கஷ்டம்தான். ஓடுற ரிவர்லேருந்து பிடிச்சேன் இது. இதுவும் வைல்டு கப்பீஸ், இதோ இங்கே கீழே இருக்கல இது கப்பீஸும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த கப்பீஸ் வந்து நான் இப்போ வச்சுருக்கேன், இந்த வீடியோ ஏற்கனவே எடுத்தது. இப்போ இந்த கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 ஃப்ளைஸ் வந்து பர்த் கொடுத்துருக்கு, 9 ஃப்ளைஸு. அப்புறம் வந்து இப்போ இந்த ஐரமீன் வந்து முட்டை விடுமா இல்லை குட்டி போடுமான்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஐரமீன் பற்றி தெரியும், நான் பிடிக்க வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் இதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட் கேட்கணுனாலும் கமெண்ட் செக்ஷன்லேயே இப்போ இது பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நீங்கள் இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரிவரில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மாட்டவும் மாட்டேங்குது. இது வந்து ஜம்ப் பண்ணி ஓடிடுதா. இப்போ நீங்கள் வலை வச்சு பிடிச்சாலும் இந்த வலையில் மாட்டாது அவ்வளோ சீக்கிரத்தில். இப்படி வலையை நீங்கள் வந்து ஆற்றுல தான் இது போய் கிடைக்கும் இந்த ஐரமீன். இது ஓடுற ஆற்றுல ஆப்போசிட்டில் இந்த மாதிரி நெட்டு வச்சு அது இப்படி அடிச்சுட்டு வர்றது வரும்னு நினைக்காதீங்க. இது ஆற்றையும் அந்த ஓடுற தண்ணியே நீந்திட்டு போகுது, ஏற்றுக்கிட்டு நீந்துது, அதுவும் வேகமாக நீந்தது, எடுத்துக்கிட்டு சாதாரணமாக நீந்தி போகுது. அதே மாதிரி தான் இந்த கப்பீஸும். அதனால் இந்த கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ப்ரீட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க இம்யூன் சிஸ்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற கப்பீஸ்க்கு வந்து அதிகமாக வாட்டர் சர்க்குலேஷன் போட்டால் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். இந்த மாதிரி கப்பீஸ்க்கு அப்படி ஆகாது, ஏன்னா இது வந்து நேச்சுரலாக வாட்டர் சர்க்குலேஷன்லேயே இருந்து பழகப்பட்டது. இதோட கிராஸ் ப்ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப சாகாது அவ்வளோ சீக்கிரத்தில், அதுமாரி நல்லாவும் இருக்கும். இதோட கிராஸ் ப்ரீடுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், ஒரு நல்ல ப்ரீடாக சூஸ் பண்ணி இது கூட விடணும்னு பார்க்குறேன். ஐ திங்க் ரெட் ட்ராகன் இல்லைன்னா
வேறு ஏதாவது ஒரு லாங் டெயில் வெரைட்டி கூட விடலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் எனக்கு சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நல்ல கலராக கப்பீஸ் கிடைக்குமான்னு. நான் பார்த்துட்டு போடுறேன் இந்த வீடியோக்கு கிராஸ் பில்ட்னு. ஓகே இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து ஹைடிங் ஸ்பாட்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த பைப்பு மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, தெரியும் ஒரு எல் ஷேப் பைப்பு. ஆனால் இது இந்த பைப்புக்குள்ளே போகவே இல்லை. இது வந்து இந்த கப்பீஸ் மட்டும்தான், இந்த பெரிய ஃபீமேல் மட்டும் தான் போகுது, மற்றபடி வேறு எதுவும் அந்த இதெல்லாம் போகல. இதுவும் அப்புறம் இதெல்லாம் வீட்டில் வளர்க்க முடியாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இதை வந்து ஃபீடு கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து நான் இது பண்ணியிருக்கேன். வீட்டில் வந்து எனக்கு வளர்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு. ஆனால் அக்வேரியமுக்கு இது சூட்டபுளாக இருக்கும், வளர்க்குறவங்க இதை வந்து எடுத்து வளர்க்கலாம். இது இப்போ சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும், ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும். இப்போ இந்த மீனை கையில் தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோடய கலர் வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது, சில்வர் கலரு. அப்போ நான் இந்த மாதிரி வெளில குதித்ததும் நான் இப்போ கையில் தானே இருப்போம், அதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் கொஞ்சம் கலர் ஸ்கேல்ஸும் வந்து ஒரு மாதிரி சில்வர் கலர் ஒட்டுற மாதிரி இருந்தது, அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா, மற்றபடி இது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்ஷுங்க, எல்லா வாட்டர் கண்டிஷனுக்கும் சூட் ஆகும் இந்த ஃபிஷ்ஷு. அதேமாரி வைல்டு கப்பீஸும் சூட் ஆகுது, எல்லா வாட்டர் கண்டிஷனுக்கும் சூட் ஆகுது. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணுனால நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணலாம். இது வந்து என்னென்னா நம்ம நேட்டிவ் ஃபிஷ், இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம அக்வேரியமில் வச்சா நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு மினி சைஸ் அரவணான்னு சொல்லலாம், ஏன்னா வாய் எல்லாமே பார்த்திங்கன்னா அரவணா மாரி இருக்கும், நல்லா சுறுசுறுப்பாக வேகமாக நீந்தும். புரியுதுங்களா, ஒரு ஆக்டிவாக இருக்கும் உங்கள் தொட்டியில் பார்க்க, நல்லா வேக வேகமாக நீந்தோம். இப்போ உங்களுக்கு உங்கள் டேங்க்கில் வந்து நிப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு இப்போ வந்து என்ன சொல்கிறது, கப்பீஸ்லாம் நிப்பிங் பண்ணும் பெரிய வேறு ஃபிஷ்ஷஸ் இருந்தால், ஏன்னா அது குட்டியவே கூட நிப்பிங் பண்ணும். இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் கூட இதுக்கு ஈஸியாக விடலாம். இது வந்து அந்த ஃபிஷ்ஷஸும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது, ஆனால் அந்த ஃபிஷ்ஷஸும் இது வந்து தொடவும் கூடாது. அந்த மாதிரி என்னென்னா அது வேகமாக ஓடும், ப்ளஸ் வந்து இதுங்க நாலு ஒன்றா இருக்குமா, எங்கேயும் பிரியாது. இப்போ பார்த்தாலே தெரியும், ஒன்று பின்னாடி ஒன்று இருக்கும் எப்பயுமே, இல்லைனா இன்னொன்று பின்னாடி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. இதுவே ஒரு 10 இருந்ததுன்னா கூட ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருந்திருக்கும், பட் எனக்கு கிடச்சது அவ்வளோதான். இப்போ நான் பிடிச்சது வந்து எனக்கு வந்து மாட்டினது இவ்வளோ தான், எனக்கு வந்து பை லக்கு, என்னோடய லக்குக்கு இவ்வளோ தான் மாட்டுச்சு. ஆனால் எனக்கு நான் எதிர்பார்த்தது கிராஸ் பீட் விடுற மாதிரி ஏதாவது மாட்டும்னு பார்த்தேன், கப்பீஸ் மாட்டியிருக்கு, வைல்டு கப்பீஸ் மாட்டியிருக்கு, அது மட்டும் போதும். சரி, எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதுனால என்ன பண்ணிட்டேன், இது ஃப்ளோரான்க்கு வந்து தெரிஞ்சவங்க வீட்டில் ஃப்ளோரான் இருக்குது, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் இதை. அந்த ஃப்ளோரான் சாப்பிட்டுச்சா இல்லையன்றதுலாம் எனக்கு தெரில, பட் ஃப்ளோரானையும் சேர்த்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், இது கூட அட்டாச் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்து எப்போ குறிப்பிட்ட லிமிட்டை ரீச் ஆகுதோ அப்போ வந்து நம்ம நேட்டிவ் ஃபிஷஸை நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆஃபர் ப்ரைஸ், என்ன சொல்கிறது, நம்ம சேனல் ரீச் ஆகிடுச்சி அப்படின்றதுனால ஒரு ஆஃபர் ப்ரைஸில் நான் எனக்கு ட்ராவலிங் சார்ஜுக்கு மட்டும் காஸ்ட் கொடுத்தா போதும், மற்றபடி எதுவும் தேவையில்லை. ட்ராவலிங் சார்ஜுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மாதிரி அனுப்பி விட்ருவேன் அந்த நேட்டிவ் ஃபிஷஸை. நீங்கள் விரும்புகிற ஃபிஷஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில், அதாவது சேனல் ரீச் ஆகணும், உங்களோட சப்போர்ட்டு தான் எனக்கு வேணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் ரீச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே, ஈச் பர்சன், என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து இந்த மாதிரி நேட்டிவ் ஃபிஷஸை பிடிச்சி நான் கேஷ் பண்ணி நீங்கள் கேட்குற இதில். ஆனால் நீங்கள் ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து முன்னாடியே கொடுக்குற மாதிரி இருக்கும், ஏன்னா ட்ராவலிங்க்கு வந்து நான் வந்து காஸ்ட் போட முடியாது இல்லையா கொரியருக்கு, அதனால் நீங்கள் கொடுத்துற மாதிரி இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி விட்ருவேன் எல்லாத்தையும். ஓகேங்களா, நம்ம சேனல் ரீச் ஆனதுக்கப்புறம் தான். ஓகேங்களா, நல்லா நான் போச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, நம்ம சேனலை ரீச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே நீங்கள் கேட்குற ஃபிஷ்ஷஸும் நீங்கள் கேட்குற குவான்டிட்டியில் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் கொடுக்க முடிஞ்சால் நான் கொடுப்பேன், இல்லைனா நான் இவ்வளோ தான் இருக்குது தர முடியுமா தரட்டா அப்படின்னு சொல்லி நானும் கேட்டுருவேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு வேறு ஃபிஷ்ஷஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. அப்புறம் இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், டேமில் போய் பார்ப்போம் அப்படின்னு.
அது கூடிய சேர்த்துல உங்களுக்கு அப்டேட் போடுறேன். ஆமாம், ஏன்னா டேமில் வந்து நம்ம தண்ணி அதிகமாக இருக்கும், போய் ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுக்க முடியும், வீடியோஸ் வந்து எடுக்க முடியாது. சப்போஸ் செல்லு தவறி கீழே விழுந்தாலும் விழுந்துருன்ட்டு அது கொஞ்சம் பயம் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். ஓகே. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த அரணா இங்கே இருக்குதா. இப்போ அதை பிடிக்கிறதுக்காக இப்போ பார்த்துச்சு, பார்த்த உடனே இப்படி திரும்பிக்கிச்சு, அது கீழே பூந்து போயிடுச்சு. அப்படியே அதான் சொன்னல போன இதை அரணா கிட்டே விட்டுட்டேன்னு. இந்த இதுதான் அரணா பாவம், அவங்க சொன்னாங்க புதுசாக ஆள் வந்தால் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணோன்னு. சரி அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், போய் சாப்பிடுவோன்னே போச்சு. போன வேகத்தில் அது பார்த்தீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் வந்துருச்சு. வேறு சரி ரொம்ப நேரம் ஆச்சு, இது திங்கிற மாதிரி தெரில அப்படின்ட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். ஆனால் விட்டுட்டு கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதை பார்க்கலாம், நீங்கள் அந்த ஐயர் மீன் அங்கே நீந்திட்டு இருக்கிறத, ஐயர் மீன் பெரிய தொட்டியில் விட்டதும் தடதடன்னு வேகமாக நீந்திட்டு இருந்தது. இது ஸ்லோ மோஷனில் போட்டேன். இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் வேகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸ்லோ மோஷனுக்கே இவ்வளோ வேகமாக இருக்குது, அப்போ பார்த்துக்கோங்க என்ன வேகமாக இருக்கும்னு. இது ஒரு பேபி ஃபிஷஸ், சின்ன சின்ன பேபி ஃபிஷஸ் அங்கங்கே இப்போ பிடிச்சிட்டு வந்து போட்டது. இதில் அவங்க ஏற்கனவே போட்டிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபீடு, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரணாவையும் சேர்த்து போட்டேன். சரி அரணா அனுப்புறேன், இந்த ஐருமீனையும் சேர்த்து போட்டேன். இதாக தெரியுதுங்களா, ஒரு மாதிரி சில்வர் கோட்டிங். இந்த இது இதுக்கு அரணா மாரி, இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னல ஏற்கனவே அரணா மாரியே இருக்கும்னு, சைடில் விங்ஸ் இருக்குது, அரணாவுக்கும் சைடில் விங்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விங்ஸு. அதே தான் இதுக்கும், அதனால தான் இது வேகமாக நீந்ததுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எதுவும் இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே மேலே நீந்திக்கிட்டே இருந்ததுங்க. இதுங்கெல்லாம் ஓரமாக நின்றுச்சு அரணாவை பார்த்ததும். அரணாவை பார்த்ததும் எப்படி தப்பிக்கலான்ட்டு டாப்புக்கு போகலாமா என்ன ஏதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தது. டாப்பில் போய் போய் பார்த்துட்டு இருந்தது, இது குதிக்கலாமா என்ன ஏதுன்னு. அரணாவா எங்களை பார்த்துட்டு ஃப்ளாஷ் அடிச்சுட்டு பார்த்துட்டு லைட்டை இது பண்ணிகிட்டு இருந்ததும் அரணா கீழே பூந்துருச்சு இந்த ஃபில்டருக்கு அடியில். சரி அரணா தீங்க அப்புறமேட்டு தான் சாப்பிடுன்ட்டு நாங்கள் வந்துட்டோம். அவங்களும் கையை வச்சு இது பண்ணி பார்த்தாங்க, நானும் கையை வச்சு இது பண்ணேன். எதுவும் பண்ணுற மாதிரி தெரில, அரணா போகிற மாதிரி தெரில, ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரில. அதனால் சரின்னு என்ன பண்ணோம், கொஞ்ச நேரம் அந்த ஐரமனை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ தெரியும் இதில் ஒரு மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி தெரியும், அது வந்து க்ரீன் கலர் நான் முன்னாடியே சொன்னால அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் பெல் ஐக்கான். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.